Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த 3x3 ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு 3x3 ரூபிக்ஸ் கியூபும் 3x3 மிரர் கியூபும் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். ஆனா அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது சொல்லிருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணி, இது கொஞ்சம் டைம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சு பண்ணுங்கன்ட்டு. சோ அதனால தான் நான் தனித்தனியா போடலாம்னு பண்ணிருக்கேன். இப்போ நம்ம இதை ரொம்பவே ஈஸியா பிகினர்ஸ் மெத்தட்ல நான் எல்லாமே பொறுமையா சொல்லி கொடுக்குறேன். சோ அது மாதிரி இதை நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் க்யூப் வாங்குறதா இருந்தீங்கன்னா எந்த பிராண்டுன்னு நீங்கள் ரொம்பவே முக்கியமாக பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு க்யூப் வாங்கி அது ரொம்பவே யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. ஸோ இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதோட பிராண்டு பேர் பார்த்தீங்கன்னா க்யூபலோ. பார்க்க கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும், 500 கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் நம்ம இங்கே ரோட் கடையில் வாங்குறது 2 க்யூப் 500. ஓ ஹா ஹா, 2 க்யூப் சேர்த்து 120. அது வந்து 150 நான் இந்த க்யூப் வாங்கினது. நான் செட்டாக தான் வாங்கினது. அது இது ஒன்று 2x2 க்யூப் ஒன்று, அப்புறம் பிரமேட் க்யூப் ஒன்று செட்டாக தான் வாங்கினது. அதை வந்து நான் இதனால் பண்ணதுன்னா 450, அதாவது 1 ஈச் 150. அப்போ நீங்கள் நினைப்பீங்க அது 120 தான் சீப்பாக இருக்கும்ட்டு. ஆனால் நான் அது ஸ்டார்டிங்கில் எனக்கு அப்போது இது பிராண்ட் அதெல்லாம் தெரியாத, சால்வ் பண்ண தெரியாதப்போ நான் சும்மா அதை எனக்கு வாங்கி கொடுத்தப்போ 5 வாங்கினாங்க எனக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒன்று கூட இல்லை, எல்லாம் தூள் தூளாக உடஞ்சி போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்யூப் நான் இங்கே வாங்கினேன்னு சொன்னேன்ல, இது ரொம்பவே திருப்பத்தி ரொம்ப டைட்டாக இருக்குது பாருங்கள். திருப்பியே முடியல, ரெண்டு கையை வச்சு இப்படி பண்ணாலும், ஒரு டோட்டல் ஹேண்டில் வச்சு பண்ணாலும் வரல பாருங்கள், ஸ்டக் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் அவ்வளோதான், வரல, ரொம்ப டைட்டாக இருக்கும். அதே இதை பாருங்கள், ரொம்பவே அவ்வளோதான், ஒரு ஃபிங்கர் வச்சு எந்த ஃபிங்கர்லேருந்து கூட பண்ணலாம். இந்த 3x3 க்யூப் கற்றுக்குன்னா நம்மளோட இந்த ட்விஸ்ட் க்யூப், இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் ஆக்டோனல் பேரல் க்யூப், இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நம்ம பார்க்கலாம், நிறைய க்யூப்ஸ் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீக்கிரமாக இதுக்கு முதல் நம்ம எந்த சைடு வேணால் ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ளூ சைடு எனக்கு பிடிச்சதுனால ப்ளூ ஆரம்பிக்கிறேன். முதல்ல ப்ளூ எனக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு ஷஃபிள் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ப்ளஸ் பண்ணுவோம்ல, ப்ளஸ் பண்ணும்போது இப்போ எனக்கு ஒரு ஹெச்பீஸ் சேர்ந்துருக்கு. இது என்ன ஹெச்பீஸ், ப்ளூ எல்லோ. ப்ளூ எல்லோ வந்து நம்ம எல்லோ சென்டரோட கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லோ சென்டரோட கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ அடுத்ததான் என்னது, இங்கே என்ன ஹெச்பி சொல்லணும்னா ப்ளூ ஆரஞ்ச். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லோட அட்ஜஸ்டன், இந்த அட்ஜஸ்டன் சைடில் வந்து ஆரஞ்ச் சைடு இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம இடத்த ஃப்ரீயாக உருவாக்கிட்டு இப்போ சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ அடுத்ததான் இந்த பீஸ் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சேர்த்தா தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டோட எப்போவுமே ஆரஞ்சோட அட்ஜஸ்டன் ரெட் இருக்காது, ஆப்போசிட் தான் ரெட் இருக்கும். ஸோ நம்ம இதை கீழே இறக்கிட்டு கலைக்காமல் இன்னொரு இடத்துல, இதோ இங்கே ஆரஞ்சு வருதுன்னா இங்கே ரெட்டு. ஸோ இங்கே நம்ம சேர்த்துட்டு இப்படி பண்ணால் இங்கே சேர்ந்துருச்சா, எல்லா இது மூணு வரைக்கும் கரெக்டாக சென்டர்ஸோடு சேர்த்துட்டோம். இந்த பீஸ் எப்படி இங்கே சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் டவுன் சீக் அப், இதுதான் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் பண்ணியாச்சு, ப்ளஸ் பண்ணி எல்லா சென்டரோட கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்ல, இந்த இதில் அந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாகும். ஃபார் இப்போ வந்து எனக்கு இங்கே ப்ளூ ரெட் எல்லோ, அதாவது ப்ளூ சென்டர் எல்லோ சென்டர் ரெட் சென்டர் இருக்கா. ஸோ ப்ளூ ரெட் எல்லோ பீஸ் எனக்கு வேணும், இதோ இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த பீஸ் எப்படி இங்கே கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்க பீஸை நம்ம மறைக்கணும். ஹைட் எங்கே சேர்க்க போகிறோமோ அது கீழே கொண்டு வந்துக்கணும். டவுன் மறைச்சது வெளியே கொண்டு வரணும். சீக் அப், அவ்வளோதான் இது சேர்ந்துருச்சு. இப்போ இதே மாதிரி மற்றதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இங்கே வந்து ப்ளூ ஆரஞ்சு எல்லோ, அதே தான் ப்ளூ ஆரஞ்சு எல்லோ இருக்குது. ஸோ எப்படி போனோம், ஹைட் டவுன் சீக் அப், இப்போ அவ்வளோதான். இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் இங்கே சேர்ப்போம், ஹைட் டவுன் சீக் அப். இப்போ லாஸ்ட் பீஸ் வந்து இப்போ உங்களுக்கு சில பேருக்கு இந்த பீஸ் இந்த மாதிரி இன்வெர்ட் ஆகிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சேர்க்கும் போது இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் எப்படி எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைட்லேருந்து நம்ம டைரெக்டாக இப்படி தானே வெளியே எடுப்போம் ஏதாச்சும் பீஸு. ஆனால் எப்படி பண்ணாமல் இதோட அட்ஜஸ்டன் பக்கத்தில் இருக்க சைடில் வச்சு இப்போ நம்ம கீழே இருந்து இந்த பீஸை வெளியே எடுத்தால் வந்துடும். இல்லைன்னா இங்கே சேம் சைட்லேருந்து கீழே இறக்கிட்டு வெளியே எடுக்காமல் சேம் சைடு சுற்றி கீழே எடுத்தால் வந்துடும். இப்போ வந்துடுச்சா, இப்போ சேம் ஹைட் டவுன் சீக் அப், இப்போ சேர்ந்துருச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கே தெரியும், இந்த பீசஸ்லாம் கரெக்டாக ஆக்குவோம்.
இதுக்கு என்ன இது யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஆரஞ்சு எல்லோ இருக்குது, அது இங்கே தானே வரணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுவோன்னா, நம்ம வந்து இங்கே வச்சுட்டு அதோடய ஆப்போசிட் கலர் வச்சுட்டு சேர்த்துட்டோமா. இப்போ சேர்க்காத சைடு திருப்பிட்டு இப்போ இந்த பீஸை இங்கே சேர்த்துட்டு இப்போ இது சேர்ந்துருச்சு. ஆனால் இது வந்து மற்ற கியூப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ட்விஸ்டட் கியூபு, அப்புறம் ஆப்டனல் பேரல் கியூப், அப்புறம் பேரல் கியூப்ஸ் நம்ம போட்டிருக்கோம்ல, அதுக்கெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கியூப்ஸுக்கெலாம் நம்ம வந்து இந்த மெத்தட் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம ட்விஸ்டாக இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஷேப் கொஞ்சம் அன்வீவனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் அதை விட இப்போ நம்ம முன்னாடி காமிச்சதை விட இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கே வந்து ரெட் ஒயிட் இருக்கா. ஸோ ரெட் ஒயிட்டோட நம்ம இப்படி தானே ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்ல, அப்படி பண்ணாமல் நம்ம இப்படி வச்சுட்டு இதோட நேராக வச்சுக்கிட்டு சேம் சைடு ஹைட் டவுன். இப்போ நம்ம சீக் அப், இப்போ இது மேட்ச் ஆகுதா, இப்போ இந்த ரெண்டு பீஸும் மேட்ச் ஆகுது. திருப்பி பார்த்திங்கன்னா இந்த பீஸ் கலையும். இப்போ நம்ம இந்த பீஸை மறுபடியும் சேர்க்கணும். எப்படி பண்ணுவோம், ஹைட் டவுன் சீக் அண்ட் அப், இப்போ அவ்வளோதான். இதோட சேர்த்துடுவோமா, அதே தான் இந்த பீஸை சேர்த்துடலாம். ரெட் எல்லோ எங்கே இருக்குது, ரெட் எல்லோ இங்கே இருக்குது. ஸோ எல்லோ சைடு வச்சுட்டு ஹைட் டவுன் சீக் அப் மேட்ச் ஆகுதா பார்த்துக்கிட்டு, இப்போது இந்த சைடு திருப்பி வச்சுட்டு ஹைட் டவுன் ப்ளூவை சேர்த்துடலாம். இப்போ இது சேர்ந்துருச்சா. இப்போ அடுத்ததான் இங்கே இருக்க என்ன பீஸ் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இங்கே சேர்க்கணும். இது என்னது, ஆரஞ்சு ஒயிட்டோ, இந்த இங்கே தான் இருக்குது. ஸோ இது எப்படி சேர்ப்போம், சேம் சைட் ஹைட் டவுன் சீக் அப், ஹைட் டவுன் சீக் அப். இப்போ அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த ரெண்டாவது லேயர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டிங் லைன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி நம்ம பண்ண போகிற ஜே ஃபார்முலா ரிப்பீட் பண்ணணும். நான் ஏன் உங்களுக்கு ஃபார்முலாஸ் நான் மறுபடியும் முன்னாடியே சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ இங்கே கீழே ஸ்டாண்டிங் லைன் இருந்துச்சுன்னா, நான் இப்போ பண்ண போகிற அந்த ஜே ஃபார்முலாவை நீங்கள் இன்னொரு வாட்டி பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல், அதாவது ஒரு ஜே மாதிரி வரும். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ளஸ் வந்துடும். இல்லைன்னா உங்களுக்கு சென்டரில் ஒரே ஒரு டாட் மாதிரி இருந்துச்சு, நீங்கள் இன்னும் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா நேராக வரும். இன்னொரு வாட்டி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜே வரும். அதுக்கடுத்து பண்ணிங்கன்னா ப்ளஸ் வரும். நான் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு கோடு போடுறேன், ஜே மாதிரி பண்ணணும். ஒரு கோடு போடுறேன், கீழே ஒரு கோடு போடுவோம்ல ஜேக்கு, அப்புறம் மேலே ஒரு கோடு போடுவோம். அப்படியே ரிவர்ஸ். இப்போ இந்த கோடை சேர்த்துட்டு இப்போ இதை தூக்கினா இது கலைஞ்சிரும்ல. ஸோ இதையும் சேர்த்துட்டு இதை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே நான் சொன்ன மாதிரி எல் வந்திருக்கா. இப்போ உங்களுக்கு வந்து டாட் இருந்துச்சு, நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் வரும். இன்னொரு வாட்டி நான் இப்போ பண்ணதுனால ஜே வந்துச்சு. இப்போ நான் ஃபைனல் ஒரு வாட்டி பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஜே இந்த நம்ம ஒரு சைடு பண்ணியிருக்கோம்ல, இது நம்மளோட டாப் ஃபேஸ். அதாவது இப்படி வச்சு பண்ணால் நம்மளுக்கு அந்தளவுக்கு வராது. இப்படி வச்சுட்டு நம்ம மறுபடியும் ஜே ஃபார்முலா பண்ணுறோம். இப்போ அவ்வளோதான் பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளஸ் ரொம்பவே ஈஸியாக கீழே பண்ணியிருக்கோம். அடுத்ததை நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த ப்ளஸ் கரெக்ஷன் பண்ணுவோம். ப்ளஸ் கரெக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒயிட் க்ரீன் கரெக்டாக சால்வ் ஆயிருக்கா, ஆனால் இங்கே வந்து எல்லோ க்ரீன் இருக்குது. இங்கே இருக்கிற ஆரஞ்சு க்ரீனு இங்கே வரணும். ஸோ நம்ம ஆரஞ்சு பண்ணி பார்த்தா இங்கே ஒயிட் கலர் இது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லோ வச்சு பார்த்தா எல்லோ ரெட் ரெண்டு கலர் சால்வ் ஆகுது. இதே நான் ஒயிட் வச்சு பார்த்திங்கன்னா ஒயிட் மட்டும்தான் சால்வ் ஆகுது. ஆரஞ்சு வச்சு பார்த்தோம்னா அதே மாதிரி ஒன்று மட்டும்தான் சால்வ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எது நமக்கு ரெண்டு இல்லை அதுக்கு மேலே சால்வ் ஆகுதோ அங்கே வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு சால்வ் ஆகாத சைடு இருக்குல்ல, அதாவது இது இங்கே போகணும், இது இங்கே வரணும், அட்ஜசண்டில் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கார்னர் ஃபார்முலா பண்ணணும். கார்னர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தப்பாக இருக்குல்ல, இந்த ரெண்டு தப்பாக இருக்க சைட்ஸோட அட்ஜசண்ட்டை வச்சுட்டு, அதாவது இங்கே தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஒரு கோடு போடுறோம், ரெண்டு சுற்று சுற்றுறோம், மேலே ஏற்றுறோம். இப்போது இங்கே கீழே வச்சு தான் இப்போ இன்னொரு சவுண்ட் பண்ணி கீழே இறக்கி சேர்த்துட்டு மேலே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் இது வந்துருச்சா. நம்மளோட உங்களுக்கு வந்து டோட்டலாக 1, 2, 3, 4 டைம்ஸ் பண்ணோம்னா இது வந்துடும். நம்ம என்ன பண்ணோம், 1, 2 பண்ணிவிட்டு மேலே ஏற்றுடுவோம், 3 வந்து இப்படி பண்ணி, 4 வந்து கீழே இறக்கிட்டு பண்ணுவோம்ல, அப்படி பண்ணால் கரெக்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளஸ் கரெக்ஷன் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இது கார்னர்ஸை கரெக்டாகும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கரெக்டாக இருக்க பீஸஸ் சூஸ் பண்ணணும். எனக்கு இந்த பீஸ் கரெக்டாக இருக்குது, என்ன தப்பாக தானே இருக்குது, எப்படி கரெக்டாக இருக்குது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ட்விஸ்ட் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பீஸ் கரெக்டாக இருக்கணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ரெட் க்ரீன் எல்லோ இருக்கா, அதே தான் ரெட் சென்டர் எல்லோ சென்டர் க்ரீன் சென்டர், ஆனால் இன்வெர்ட் ஆகிருக்கு அவ்வளோதான். இந்த ரெட் இங்கே போனோம், இந்த க்ரீன் இங்கே வரணும், இந்த எல்லோ இங்கே போகணும். இந்த மாதிரி நம்ம எல்லா சென்டரும் கரெக்டாக ஆகணும்னா நம்மளுக்கு அதுக்கு அடுத்து டபுள் கார்னர் ஃபார்முலா பண்ணி இந்த சால்வ் பண்ணிடுவோம். இப்போ நான் எனக்கு ஒரு சைடு சால்வ் இருக்குல்ல, அதை நான் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு இப்போ லெவன் ஃபார்முலா ரிப்பீட் லெவன் ஃபார்முலா பண்ணுவோம். லெவன் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு போடுவோம், இப்போ இந்த கோடை கலைக்கிறேன், இப்போ இன்னொரு கோடு பக்கத்தில் போடுறோம், இப்போ இந்த கோடையும் கலைக்கிறேன். ஸோ இந்த கோடை கலைச்சதுனால இந்த கோடு சேர்ந்துருச்சா, இப்போ சேர்த்துருவோடனே மேலே தூக்கிடுறேன், இப்போ இதையும் சேர்த்துட்டு மேலே தூக்கிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா சைடுமே கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இங்கே ஒயிட், ரெட், க்ரீன், இங்கே வந்து ரெட், எல்லோ, க்ரீன், இங்கே வந்து ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், அதே மாதிரி இங்கேயும் வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு வரலனா நீங்கள் இந்த சைடு வச்சு பண்ணிங்கன்னா வராது. சப்போஸ் எனக்கு ஒரு இந்த சைடு சால்வ் ஆயிடுச்சு, மற்ற மூணு தப்பாக இருக்குன்னா நம்ம இந்த சைடு வச்சு பண்ணால் இந்த பீஸ் இங்கே போகும், இது இங்கே போகும், இது இங்கே வரும். நம்ம இந்த இதுவும் நீங்கள் நல்லா ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இன்வெர்ட் ஆயிருக்குல்ல, அதான் இந்த பீஸ் மாதிரி கரெக்டாக்குறது. எனக்கு கரெக்டான சைடு இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு டபுள் கார்னர் ஃபார்முலா பண்ணுவோம். டபுள் கார்னர் ஃபார்முலானா புதுசாலாம் நம்ம இப்போது எந்த ஃபார்முலாவும் கற்றுக்க போகிறதில்ல, நம்ம கார்னர் ஃபார்முலா பண்ணுவோம்ல அதே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி இங்கே டபுள் டர்ன் பண்ணிவிட்டு மேலே தூக்கிடுவோம், கீழே இருக்கி சேர்த்துட்டோமா, இதுதான் கார்னர் ஃபார்முலா. இப்போ வந்து கலைஞ்சிருக்கோம், ஸோ நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேணாம். இப்போ அதே இந்த சைட்லேருந்து பண்ணுங்கள். ஒரு வாட்டி இந்த சைடு பண்ணோமா, அதே இப்போ இந்த சைடு பண்ணுங்கள். கோடு போடுறோம், ரெண்டு சுற்று சுற்றுறோம், மேலே ஏற்றுடுறோம். தேர்ட் டைம் கீழே மேலே ஏற்றிட்டு பண்ணோம், இப்போ ஃபோர்த் டைம் கீழே இறக்கிட்டு பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த பீஸ் சால்வ் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன் நம்மளால் மறுபடியும் பண்ண முடியாது, நம்ம இன்னொரு வாட்டி பண்ணுவோம். அதே கார்னர் ஃபார்ம்லாம் என்னென்னா, நம்ம ரெண்டு சைடு பண்ணுறோம். இப்போ இந்த சைடு பண்ணனா இந்த சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு அட்ஜஸ்டன்ட்டு, இந்த ரெண்டு சால்வ் ஆகிருக்கு, இது ரெண்டு சால்வ் ஆகலை. இப்படி இருந்தால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இப்போ எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு சால்வ் ஆகினா என்னோடய லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு, சால்வ் ஆகாத சைடு என்ன ரைட் சைடு. இப்போ இங்கே இந்த ரெண்டு இப்படி வச்சுக்கிட்டு நம்ம கார்னர் ஃபார்ம்ல ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ ஒரு வாட்டி பண்ணோமா, அப்போ இதே இந்த சைடு. இப்போ அவ்வளோதான், இதை சேர்த்துட்டு மேலே தூக்கிடலாம். இப்போ அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த த்ரீ கிராஸ் ரூபிக்ஸ் கியூப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கற்றுக்கினா தான் இந்த பேரல் கியூப், ட்விஸ்டட் கியூப், ஆக்டர்னல் பேரல் கியூப், ஃபோர் கிராஸ் ஃபோர் ரூபிக்ஸ் கியூப், இந்த எல்லா கியூப்புமே இதுதான் பேஸ் இதுக்கு. ஸோ இது கற்றுக்கினா தான் நம்மளால் கற்றுக்க முடியும், டேரெக்டாக இதெல்லாம் கற்றுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.